காமெடி நடிகர் மயில்சாமி அவர்கள் இறந்து போனதுக்கு அப்புறம் அவரு கட்டின தாலியை அவரோட மனைவி இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்கலங்க வைக்கக்கூடிய செய்தி ஒண்ணு வெளிவந்திருக்குது அதோட விவரத்தை தான் இந்த வயசு ஆகக்கூடிய காமெடி நடிகர் மயில்சாமி கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாரடைப்பு காரணமாக இறந்து போயிட்டாரு அவரோட மறைவு அப்படிங்கிறது தமிழ் திரையுலக வட்டாரத்தில் எதிர்பார்க்காத ஒரு மரணம் அப்படின்னே சொல்லலாம் அவரோட மரணத்துக்கு எக்கச்சக்கமான பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தினாங்க அதுக்கப்புறம் அதுக்கு மறுநாள் வட இருக்கக்கூடிய ஒரு மின்மயானத்துல உடல் தகனம் செய்யப்பட்டிருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இத்தனை வருஷமா தமிழ் சினிமா நடிக்கக்கூடிய கூடிய மயில்சாமி அவர்களோட மரணத்தையே வந்து ரசிகர்கள் தாங்கிக்க முடியல தான் பசங்களுக்கு அப்பாவா தான் மனைவிக்கு கணவரா இத்தனை வருஷங்கள் கூட இருந்த மயில்சாமி இப்ப அவர் வீட்டில் இல்லை நினைக்கும் போது அவங்க குடும்பம் சேர்ந்தவங்க ஒரு மிகப்பெரிய துக்கத்துக்கு ஆளாயிருக்காங்களாம் என்னதான் பிரபலங்கள் ரசிகர்கள் வந்து ஆறுதல் சொன்னாலும் மயில்சாமி அவர்களோட இழப்பு அப்படிங்கிறது ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு தான் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல தன்னோட கணவர் மயில்சாமி அவர்கள் இறந்து போனதுக்கு அப்புறம் அவரு கட்டின தாலியை அவங்களோட மனைவி என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் ஒன்று வெளிவந்திருக்குது சொல்ல போனா மயில்சாமி அவர்களுக்கு ஐம்பத்தேழு வயசு தான் ஆகுது இன்னும் அவருக்கு கூட நடக்கல வயசானவராக இருந்தாலும் அறுபதாங்களை வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டிருக்காரு அந்த விதத்துல ஒரு ஏமாற்றத்தோட தான் அவர் இறந்து போயிருக்காரு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் கணவர் கட்டின தாலியை வந்து அதை சும்மா எடுத்து வைக்காம அவரோட நினைவா மயில் அப்படிங்கிற மாதிரி பேர் போடுச்சு ஒரு மோதிரமாவோ இல்லை ஒரு செயினாவோ ரெடி பண்ணி அதை தான் கையிலையோ இல்லை தான் பசங்கோ போடுறதுக்காக தான் அவங்களோட மனைவி வந்து இப்போ முடிவு பண்ணியிருக்கிறதா இப்போ சோசியல் மீடியாலையும் இன்டர்நெட்லேயும் எக்கச்சக்கமான ஆர்டிகல்ஸ் வந்து வெளிவந்துட்டு இருக்குது அந்த செய்திகளை பார்க்கும்போது ரசிகர்கள் மத்தியில ஒரு கண்களமும் ஏற்பட்டிருக்கு ஓகே தன்னோட கணவருக்காக அவங்களோட மனைவி வந்து இந்தளவுக்கு ரொம்ப எமோஷனல் ஃபீல் பண்ணுறாங்களா அவங்களோட மனைவி மயில் சாமி மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத இது மூலயமா தெரிய வருது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில சோகமான விஷயங்கள் வெளிவந்துட்டு இருக்குது அதே மாதிரி மயில்சாமி அவர்கள் இறந்து போறதுக்கு முன்னாடி தன் மனைவி கிட்டையும் பசங்க கிட்டையும் எக்கச்சக்கமான உறுதிமொழிகளை தான் வந்து அவர் இறந்து போயிருக்காரு அதாவது இறந்து போறதுக்கு முன்னாடினா அவர் இறக்கறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இல்ல கடந்த ஒரு சில மாதங்களாவே அவருக்கு வந்து உடல ரொம்ப மோசமா இருந்திருக்கு அப்போல்லாம் தன் மனைவி கிட்டையும் பசங்க கிட்டையும் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு உடனே ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு நான் எத்தனை நாளைக்கு உயிரிழப்பேன்னு தெரியாது ஆனா உங்களோட எதிர்காலம் உங்க ரெண்டு பேர் கிட்டதான் இருக்கு அம்மாவை பொறுத்த வரைக்கும் அம்மாவுக்கு நான் சேர்த்து வச்சது இருக்கு ஆனா நான் சேர்த்து வச்ச சொத்து அப்படிங்கிறது என்ன தான் நீங்கள் அதில் வாழ்ந்தாலும் உங்களுக்கு ஒரு பேர் போட்டு நீங்கள் சம்பாதிக்கணும் அதே மாதிரி நான் விட்டுட்டு போனதுக்கப்புறம் அந்த அறக்கட்டளைகள் தொண்டு நிறுவனங்கள் ஆதரவற்ற இல்லங்கள் முதியோல்கள் எல்லாத்துக்குமே போயிட்டு நீங்கள் உதவி பண்ணணும் கண்டிப்பாக மயில்சாமி அவர்கள் இருப்பார் நமக்கு உதவி பண்ணுவார் கஷ்ட காலத்தில் உதவுவார்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்கள வெயிட் பண்ணி அவங்கள ஏமாற வச்சிடாதீங்க அவங்க நம்ம நம்பி இருக்காங்க எதிர்காலத்தில் நான் இல்லைனா கூட என்ன பண்ணாலும் சரி நீங்களே கஷ்டப்பட்டாலும் சரி ஒருவேளை சாப்பாடுன்னு யாராவது வந்து நின்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து சாப்பாடு இல்லாமல் வெறும் வயது நீங்கள் அனுப்பக்கூடாது யாராவது உதவி வந்து கேட்டாங்கன்னா அவங்க வெறுங்க எடுத்து திரும்பி போகக்கூடாது இதை நீங்கள் உறுதிமொழியாகவே எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் குடும்ப குடும்பத்தை தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் மயில்சாமியோட மனைவி அவர் கட்டினா தாலியை இப்ப கையில மோதிரமாவோ இல்லை ஒரு செயினாவோ மாற்றி அதை வந்து கணவரோட நினைவா கேட்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க